பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 10 நிமிடம் இந்த செய்திக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். அது உங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமுள்ளதாய் காணப்படும். இன்றைக்கு வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். யோவான் 4:22 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். 7 வசனத்தில் பார்க்கிறோம், சீஷர்கள் போஜனம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு தாகம் எடுக்கிறது. அங்கே ஒரு கிணற்றின் அண்டையிலே வந்து நின்று அங்கே தண்ணீர் எடுக்கிற சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், என் தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். பொதுவாக யூதர்கள் அந்நியரிடத்தில் தண்ணீர் வாங்கி பருக மாட்டார், தீட்டாக எண்ணுவார். யெகோவா தேவனை வணங்குகிற மற்றவர்களை அந்த ஜனதை தவிர மற்றவர்களை அவர்கள் தீட்டாக எண்ணுகிறது உண்டு. அந்த சமாரியா ஸ்திரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாள், நீர் யூதராக இருக்க எப்படி நீர் என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாம், இது வழக்கம் இல்லையே என்கிற அர்த்தத்தில் அவள் கேட்கிறாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமெல்லாம் இரட்சிப்பு புறஜாதிகளுக்கு போக வேண்டும் என்பதுதான். யெகோவா தேவனை அறியாத, அவரை வணங்காத புற மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். எனவேதான் அவளிடத்தில் தண்ணீர் கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய இரட்சிப்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நித்திய மரண அக்கினையிலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை. அதை இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரே இரட்சகர். மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எங்கள் மூலமாய் அவர் செய்கிற அற்புதங்கள் சாட்சிகள். அவரை முகமுகமாய் பார்க்கிற நாங்கள் அவருக்கு சாட்சிகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சமானார் என்று சொல்லி இங்கே 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். இந்த சமாரியா நாட்டிலும் அறியாத தெய்வங்கள், தங்களை உண்டாக்கின தெய்வத்தை விட்டுவிட்டு தங்களை பயமுறுத்துகிற தெய்வங்களை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற மார்க்கத்தினுடைய புத்தகங்கள் சொல்லுகிறது பூமி தட்டை வடிவில் ஆனது என்று சொல்லி. ஆனால் சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் வார்த்தைகள் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது, ஆண்டவர் பூமியின் உருண்டையில் வீற்றிருக்கிறார், உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. யார் பார்த்தாங்க? 3000 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட்லாம் கிடையாது. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியான ஏசாயாவிற்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்தியாவிலேயும் ஒரு எண்ணம் இருந்தது, ஜனங்கள் நினைத்தார்கள் பூமி தட்டையானது, ஓரத்தில் போனால் விளிம்பில் போனால் கீழே விழுந்துருவோம், அதனால் டிராவல் ரொம்ப தூரத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதும் பல இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவின் ஞானத்தை கொண்டு எழுதுகிறார், பூச்சக்கரம் பூச்சக்கரம் என்று சொல்லி. இன்றைக்கு தான் சேட்டலைட்டை விட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமி உருண்டையானது என்று சொல்லி. வேதம் உண்மையானது, அதை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையானவர், பிதாவாகிய தேவன் உண்மை உள்ளவர். எனவேதான் அவர் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார், ஒவ்வொருவரையும் ரட்சிக்க பிரயாசப்பட்டார். அறியாததை தொழுது கொள்ளுகிறார்களே, படைத்தவரை விட்டுவிட்டு இதையெல்லாமோ தொழுது கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதமே நம்முடைய மனக்கண்களை இன்றைக்கு திறக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது.
அவருடைய சத்தியம் மாத்திரமே நம்முடைய அறியாமை இருளை போக்க, கார் இருளை நீக்கி புதிய சமாதானத்தின் வெளிச்சத்தை தர வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யூதர்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறார்கள். உலக தோற்றம் முதல் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவர், தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டு அவர்களை அதிசயமாய் நடத்தினவர், அதை பார்த்த அநேக புரஜாதிகள் பயந்து நடுங்கினார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு அவர்கள் பயந்து அங்கே கனத்தை செலுத்தினார். நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா 4 பேரை அவன் உண்டாக்கின சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி எரிகின்ற அக்கினி சூளையிலே தூக்கிப்போட்டான். 7 மடங்கு சூடையேற்றப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே அவர்களை தூக்கி போட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அந்த வாலிபர்கள் நடுவாக, 3 வாலிபர்கள் நடுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மனு குமாரனாய் வந்து நின்று அவர்களை காப்பாற்றினார். தானியேலை அங்கே சிங்க கபியில தரியு ராஜா தூக்கி போட்டார். சிங்கங்களின் வாயை தூதர்களை கொண்டு கட்டி அந்த தானியேலையும் காப்பாற்றினார். அந்த 4 வாலிபர்களையும் காப்பாற்றினது நிமித்தமாக நேபுகாத்நேச்சார் யெகோவா தேவனை அறிக்கையிட்டு அவரே தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். தரியு ராஜாவும் அங்கே யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி தன்னுடைய ஜனங்களுக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். இப்படி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றி ரட்சிக்கிறதன் மூலமாய் அவர் தன்னை தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய கூடவே இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் போதும், அறிந்திருக்கிறதை தொழுது கொண்டால் போதும். நீங்கள் அறிந்து தொழுது கொண்டால் போதும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதா ஜெபித்து பாருங்கள், நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய தீராத வியாதியினால் நீங்கள் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் நோய்களெல்லாம் நொடி பொழுதிலே உங்கள் விசுவாசத்தின் மூலமாக அகன்று போய்விடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதன் மூலமாக நீங்கள் மெய்ப்பொருளை கண்டுகொள்ள முடியும். எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாத ஒரு தெய்வத்தை விட்டு விலகி, அறியாத தெய்வங்களை விட்டு விலகி, இடையில் வந்த சொந்தங்களை விட்டு விலகி, உங்களை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சமாரியா ஸ்திரி ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அதை உனக்கு அவர் இலவசமாய் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அவரிடத்தில் ஜீவ தண்ணீர் உண்டு. நித்திய காலமாய் நமக்குள் ஜீவ தண்ணீராய் இருந்து ஊறுகிற நீரூற்றாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார், நம்மை விடுதலையின் பாதையில் நடத்துவார், சுகத்தோடும் பலத்தோடும் நடத்துவார், நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார், கவலைகள் கண்ணீர்களை நம்மை விட்டு நீக்குவார், நம்மை தேற்றுவார், அரவணைப்பார். துன்ப நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களில் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளுடைய இருதயத்தில் ஒரு குதூகலத்தை, சந்தோஷத்தை கொடுப்பார். அவரே நம்முடைய இரட்சகர். இப்படிலாம் செஞ்சாதான் இரட்சகர். ஒரு ஆபத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். அப்படி பதில் கொடுத்தா தான் அவர் இரட்சகர். பதில் கொடுக்க மாட்டாத எந்த ஒரு இரட்சகரை நம்பி நாம் ஏமாந்து போகக்கூடாது. ஞானத்தோடு நம்முடைய காரியம் நடப்பிக்கிறோம், அங்கே ஓடுகிறோம், இங்கே ஓடுகிறோம், எல்லாரிடத்தில் ஞானமாய் பேசுகிறோம், காரியங்களை நடப்பிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? சமாரியா ஸ்திரீனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். அவள் ஊருக்குள்ளே ஓடி போய் விசுவாசத்தோடு சொன்னாள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒருத்தர் வெளிப்படுத்தினார், இவர்தான் மேசியாவாக இருக்குமா என்று சொல்லி அந்த ஜனதர் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றண்டையிலே அழைத்து வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வார்த்தை என்கிற ஜீவ மன்னாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பாவியான ஸ்திரீ அங்கே போய் ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை நிமித்தமாய் ஜனங்கள் எல்லோரும் வந்து அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். நித்திய காலமாய் அவர்களுக்குள்ளே ஊறுகிற ஜீவ நூறு நீரூற்றாய் பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்கி வருகிறார். அவர்களும் ரட்சிக்கப்படும்படியான ஒரு பாக்கியம் உண்டானது.
புறஜாதியாரும் ரட்சிக்கப்படவே இயேசு கிறிஸ்து மனு குமாரனாய் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவர் பலத்த அற்புதங்களை செய்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தினார். என்னுடைய ஊழியத்திலே கருங்கடல் என்கிற ஒரு கிராமத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது ஒரு இரவு ஜெபத்தில் பிறந்த நாள் முதல் இறுதிய பலவீனத்தினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி மிகுந்த ஒரு கஷ்டத்தோடு வீட்டிலிருந்து அரை மணி நேரமாக மெதுவாக நடந்து நடந்து வலி தாங்க முடியாமல் மெதுவாக ஊர்ந்து வந்து அந்த ஆலயத்தினுடைய வாசலில் அமர்ந்தார். ஒரு 100 அடி நடப்பதற்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இருதயத்தில் பல ஓட்டைகள். மருத்துவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர் சொன்னார், இருதயம் ஓட்டை விழுந்து அது பழுதற்று பழுது உடையதாகி மாறிவிட்டது. இருதயத்தை மாற்றி இன்னொரு இருதயம் பொருத்தினால் இன்னொரு 5 வருடம் நீங்கள் உயிரோடு இருக்கலாம். அதற்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னார். இந்த சகோதரி கணவனோ பெரிய ஒரு குடிகார, மிகுந்த கடன் பாரம், என்னால் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு வலி மாத்திரை மட்டும் சாப்பிட்டு கொண்டு மரணத்தை எதிர்நோக்கி அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஜப நேரம் வந்த பொழுது ஆண்டவர் என் மூலமாய் அந்த சகோதரி அழைத்தார். இருதய பலவீனத்தோடு வாசல்படியில் உட்கார்ந்திருக்கிற என் மகளே, இதோ உனக்கு நான் புதிய இருதயத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே பரலோகத்தின் பண்டக சாலையில் இருந்து ஒரு புதிய இருதயம் அந்த மகளுக்குள்ளே வந்து அமர்ந்து ஒரு அக்கினி அந்த நெஞ்சு பகுதியை தாக்கியது. உடனடியாக இருதயம் புதியதாய் மாறியது. துள்ளி குதித்து ஓடி வந்தார்கள். அபிஷேகத்தோடு வந்து நின்று சாட்சி சொன்னார். அந்த மருத்துவர் மறுபடியும் சோதித்து பார்த்து விட்டு எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டார். இன்னொரு 5 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்கள் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னார். இன்று கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த மகள் உயிரோடு இருக்கிறாங்க. தன்னுடைய கையின் பலத்தினாலே மண்வெட்டியை பிடித்து தன்னுடைய வயலிலே வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அவர்கள் மூலமாக இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஜப கூடுகையை நடத்தி ஆண்டவருடைய அதிசயத்தை அற்புதத்தை அந்த சகோதரியும் இன்றைக்கு நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள். அவள் மூலமாக சமாரியா நாட்டார் அனைவரும் ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசித்தால் நமக்கும் ரட்சிப்பு உண்டாகும், உங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகும். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை தருவார். சாபம் மரணத்திலிருந்து நரகத்தின் அக்கினிலிருந்து உங்களை விடுவிக்க அவரே வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு மகாராஜா, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கிப்பார். இப்பொழுது உம்முடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். 2 கிட்னிகளும் பலவீனமடைந்து மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவருடைய கரம், என் இயேசுவின் கரம் இப்பொழுதும் அவர்களை தொட்டு சுகம் ஆக்குகிற கிருபைக்கு நன்றி. பரலோகத்தின் பண்டக சாலையிலிருந்து ஒரு புதிய 1 ஜோடி கிட்னிகளை எடுத்து நரம்புகளை இரத்த ஓட்டத்தை எடுத்து உள்ளே வைக்கிறீர் நன்றி. அந்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் நீங்கி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் எல்லாம் தெரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இருதய பலவீனம், இருதயத்தில் அந்த குழாய்களில் ஏற்பட்டிருக்கிற அடைப்புகள் இப்பொழுதும் நீங்கி போகிறதற்காய் நன்றி. விசுவாசத்தோடு கூட என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற மார்ட்டின், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது ஒரு அற்புதம் உங்களுடைய சரீரத்திலே இறங்கி வருகிறது. ஈருளின் அதிகாரத்தின் பிடியில் சிக்கியிருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். இதோ தொண்டை பகுதியில் கேன்சரோடு கூட இருக்கிறது, நுரையீரல் பகுதியில் கேன்சரோடு கூட இருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இதோ ரட்சிப்பின் கரம் வைக்கப்படுகிறது. என் பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தில் அநேகரை தொட்டு சுகம் ஆக்குகிறார். என் ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது விசுவாசிக்கிற அநேகரை விட்டு சர்ப்பத்தின் அதிகாரங்கள் வெளியேறுகிறது, நோய்கள் எல்லாம் நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில் ரேவதி கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. எல்லா சர்ப்பத்தின் அதிகாரங்களும் உங்களை விட்டு அலக்களித்து வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஜீவ தண்ணீர் இறங்குகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு அக்கினி அநேகரை நிரப்புகிறதை காண்கிறேன். விடுதலையின் வல்லமை இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை காண்கிறேன்.
எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் கூட என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஃபோனிலேயே ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டம் திருநெல்வேலி பட்டணத்தில் மத்திய சிறைச்சாலைக்கு எதிரே நடைபெறுகிறது. கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.